ஸ்தோத்திரம் கர்த்தாவை நன்றி செலுத்துகிறோம், அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆதியாகமம் 2:15-17 வசனங்கள். தேவநாயக கர்த்தர் மனுஷனை ஏதன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவநாயக கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். சோத்திரம் கர்த்தாவே, நன்றியுடமை துதிக்கிற கர்த்தாவே, இந்த நோக்கத்தோடு வார்த்தையில் கொடுக்குற இந்த நோக்கம் வாழ்க்கையில் நிறைவேற வேணுமா? நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தா. அன்று கர்த்தர் தாமே ஏவாள் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து சாபத்தை வருவித்து கொண்டது போல என்று நாங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கூட கர்த்தர் தாமே தகப்பனராக உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து தகப்பனர் உங்களுடைய சாபத்தை நாங்கள் வருவித்து கொள்ளாதபடி உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் நாங்கள் வாழத்தக்கதாக, நாங்கள் எங்கள் குடும்பம் வாழத்தக்கதாக தேவர் எங்களை உதவி சொல்ல வேணுமா ஜெபிக்கிறோம் தகப்பனராக. ஜீவ விருட்சத்தின் கனியாய் வேதத்தில் உள்ள வார்த்தையினுடைய எங்கள் வாழ்க்கை இருக்கத்தக்கதாக வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த பூமியிலே கர்த்தர் தாமே தகப்பனே எங்கள் ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கு, ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கு கர்த்தர் தாமே, அதை காக்கவும் பண்படுத்தவும் தேவரி எங்களுக்கு உதவித்துல வேணுமா ஜெபிக்கிறேன். எப்பொழுதும் உமது சித்தம் செய்யக்கூடியவர்கள் நாங்கள் இருக்கத்தக்கதாக, நீர் மகிழத்தக்கதாக எங்களை பார்த்து, எங்களோட குடும்பத்தை பார்த்து, எங்களோட செய்கையை பார்த்து நீர் மகிழன இயேசப்பா தகப்பன, நான் சந்தோஷப்பட நேசப்பா, அப்படியே எங்கள் வாழ்க்கை இருக்கத்தக்கதாக வேணுமா ஜெபிக்கிறேன். ஒருபோதும் உமக்கு பிரியமில்லாதபடி நடக்காதபடி கர்த்தர் தாமே எங்களுக்கு உதவி சொல்ல வேணுமா ஜெபிக்கிறேன் கர்த்தா. வருஷ தாவியம் தாமே எங்களை வழிநடத்த வேணுமா ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தின் மூலம் அப்படியே செய்துவிட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தின் மூலம் ஆமே.